Hello viewers, I am Aitli. In 10th Maths Numbers and Sequences la exercise 2.2 order third sum in the video la paakalam question paarenga. Find the HCF of 25 25 25 and 36 36 36 nu kuduthirukanga. So idhukku idhukku HCF podrom appadina nama thani thaniya vandu prime factorization adhaavadhu L shape division moolamavum potukalam. இல்ல யூக்ளிட்ஸ் டிவிஷன் மூலமாகவும் நம்ம போடலாம். நான் இதை வந்து பெரிய நம்பராக இருக்கும்போது யூக்ளிட் டிவிஷன் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இதை யூக்ளிட்ஸ் மூலமாக தான் போடுறேன். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர், வேர் ஆர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் பி. இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஃபார்மில் தான் போட போகிறேன். எப்பவுமே பெரிய நம்பரை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுத்தனா 36 36 36 இஸ் ஈக்குவல் டு 25 25 25. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணாலே இப்போ இது வந்து நம்ம நல்லா தெரியுது. 25 25 25 வரும்போது இது இதுக்கு ஒன்ஸ் ஆர் மட்டும்தான் வரும், ஏன்னா 2 போட்டாலே இது வந்து 50 ஆகிடும். 50 விட பெரிய நம்பர் இந்த 36 தான் இங்கே இருக்குது, அதனால் இது ஒன்ஸ் ஆர் தான். ஸோ ஒன்ஸ் ஆர் 25 25 25 சப்ராக்ட் பண்ணால் இது 1, இங்கேயும் 1 1 1 1 1 1 வருது. ஸோ இது இன்டு கோஷியன்ட் 1 ப்ளஸ் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 6 1 இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ 25 25 25 இஸ் ஈக்குவல் டு 1 1 1 1 1 1 இன்டூ இதோட என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இன்டூ 2ஸா, ஏன்னா இன்டூ 2ஸா போட்டால் எல்லாமே 2 2 2 2 வரும். ஸோ அது வந்து இதை விட கம்மி நம்பர் தான். ஸோ இன்ட்டு 2 ப்ளஸ் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 25 25 25 இன்ட்டு 2 பண்ணும்போது இது வந்து 2 2 2 2 2 2 வரும். ஸோ ரிமைண்டர் வேணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைனா டிவைட் பண்ணி பார்த்தே எழுதுங்க, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா. 3 0 3 0 3 இங்கே 0 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 3 0 3 0 3. ஸோ இதை இப்போ இது 0 வர வரைக்கும், ரிமைண்டர் 0 வரைக்கும் இது போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஏ எடுத்துக்கலாம். 1 1 1 1 1 1 6 1 போட்டுமா ஈக்குவல் டு 3 0 3 0 3 இன்டு கோஷியன் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணியே எழுதிக்கலாம். 1 1 1 1 1 1 3 0 3 0 3 இது கூட என்ன மல்டிப்ளை பண்ணால் இது வரும்னு பாருங்கள். இன்டூ 3 பண்ணால் தான் வரும். ஸோ இன்டூ 3 பண்ணிக்கிறேன் ஏன்னா 4 பண்ணனா 4 3 12 ஆகிடும், அது இது 11 தான் இருக்குது, அது பெரிய நம்பராக போகுது, அதனால் இன்ட்டு 3 தான். 3 3 9 0 3 3 9 0 3 3 9. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் இதுதான் வருது. இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம், இது போகாது, அதனால் 1 போட்டு இங்கே 0 போட்டுக்கலாம். இப்போ இது 2 ஆகிடும், இங்கே 0, இதுவும் அதே மாதிரி 1 போட்டு இதை நம்ம 0 போட்டுக்கலாம். இங்கே 2 ஆகிடும், இங்கே 0, இது 11 2 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரிமைண்டர் சாரி கோஷியன் 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 2 0 2 0 2. இப்போ இதை வந்து ஏ எடுத்துக்கலாம், இதை பி எடுத்துக்கலாம். ஸோ 3 0 3 0 3 இஸ் ஈக்குவல் டு 2 0 2 0 2. ஸோ இதோட இன்ட்டு 1 பண்ணால் மட்டும்தான், ஸோ இன்ட்டு 1 பண்ணிங்கன்னா இதே நம்பர் தான் வரும், ஏன்னா இன்ட்டு 2 பண்ணால் 4 ஆகிடும், இங்கே 3 தான் இருக்குது. ஸோ இதே நம்பர் தான் வரும். 2 0 2 0 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 1 0 1 0 1 வரும். நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். இதுக்கு கீழே போட்டு அப்படியே சப்ராக்ட் பண்ணுங்கள், போட்டால் 3 - 2 1 இங்கே 0 - 0 போயிடும். திரும்பி 3 - 2 1 இங்கே 0 - 0 போயிடும். மறுபடியும் 3 - 2 1 வரும். இப்போ இது வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க, இது நம்மளோட பி. 1 0 1 0 1 இப்போ 1 0 1 0 1 இன்டூ 2 பண்ணிங்கன்னா 2 0 2 0 2 வந்துடும், அதுதான் இங்கே இருக்குது. அப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 0. தெரியாதவங்க போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி போட்டு பாருங்கள். 1 0 1 0 1 இன்ட்டு 2 பண்ணால் இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே வந்துடுது, அதனால் இது வந்து ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வருது. ஸோ எப்போவுமே இது ஆன்சர் வந்துட்டதுக்கப்புறம் ஈக்குவல் டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளோட HCF-ஆக இருக்கும். அப்போ இந்த சமோட HCF பார்த்திங்கன்னா 1 0 1 0 1. ஸோ ஃபைண்ட் த HCF கேட்டிருக்காங்க, நம்ம HCF கண்டுபிடிச்சிருக்கோம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.